கடலில் தத்தளிப்போரை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் சோதனை ஓட்டம் பெசன்ட்நகர் கடற்கரையில் நடைபெற்றது. சென்னையில் கூட்டங்களை கண்காணித்து குற்றங்களை குறைப்பதற்காகவும் கடற்கரையில் பாதுகாப்பு பணியை பலப்படுத்தவும் ரூபாய் 3.6 கோடி மதிப்பில் 9 ஆளில்லா விமானங்கள் தமிழக காவல்துறையால் வாங்கப்பட்டது. இதில் 3 வகையான ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்கள் வாங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மெரினா பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் குளிக்கும்போது மக்கள் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவம் அவ்வப்போது நடைபெறுகிறது. இதனால் அவர்களை உயிருடன் மீட்பதற்காக கடலில் தத்தளிக்கும்போது லைஃப் ஜாக்கெட் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் சோதனை ஓட்டம் பெசன்ட் நகரில் நடைபெற்றது. ட்ரோன் மூலமாக கண்காணிக்கும் முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.